இப்போ நம்ம எங்கே வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, குளோபல் வில்லேஜ் தான் வந்திருக்கோம். கார் பார்க்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கூடும் இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க வருஷ வருஷம். ஸோ இதுதான் சீசன் டைமு. ஸோ நம்ம இப்போ வந்து குளோபல் வில்லேஜ் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ஃபேமஸான கடையும் இங்கே தான் இருக்கும். ட்ரெஸ்ஸில் இருந்து, நகையில இருந்து, ஃபுட்டில் இருந்து, எவ்ரி திங், இந்தியாவில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ரேட் எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தோசை கீசை எல்லாமே வந்து இதில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம டீ ஒன்று குடிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து பஞ்சாபி கடையில் வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இது வந்து லெமன் டீன்னு சொன்னாங்க, பட் இந்த டீயை தயவு செய்து வாங்காதீங்க, வகையிலே வைக்க முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபங்க்ஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சைக்கிள்லேருந்து பெரிய சைக்கிள் வரைக்கும் சாகசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து குளோபல் வில்லேஜ். ஸோ நடக்க முடியாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேரில் வந்து இதை வந்து பார்க்கணும், என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ஆச்சரியமான விஷயம். சோ இங்க பாருங்க, இந்த சின்ன ஒரு டயரு, பெரிய ஒரு டயரு, வண்டி எப்படி வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க அவரு. சோ ஒரு மியூசிக் போட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்புன் வேஷம் போட்டு நம்மள வந்து உற்சாகமா வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் தான் நம்ம இந்தியா வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து என்னென்ன ஷாப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா கத்தார் இருக்குது. ஸோ கத்தாருக்குள்ளே வந்து என்ன ஃபேமஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, பாலம் அதுமாரி வந்து அது இதுன்னு. ஸோ அதுதான் விஷயம். கத்தாருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது. ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குரிய அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மாதிரியும், அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும், அந்த மாதிரி வந்து கடை வந்து ட்ரெயினில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு செட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் வந்திருக்கும். ஸோ அங்கே வந்து எப்படி எது ஃபேமஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனை இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ரங்கநாட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்து மேலேயும் கீழே போயிட்டு வருது இது. ஸோ இது எல்லாமே வந்து நிறைய இருக்குது. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்டோசர் வந்து இது பண்ணுறது. ஸோ அதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பெய்டு தான். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்குமே. ஒவ்வொருக்கும் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை வந்து செக் பண்ணுறாங்க, ஹைட்டை செக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தகையானது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து மேலே போயிட்டு கீழே வர்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாட்டினம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி விளாடுறாருன்னு. புல்டோசர் வச்சு அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு, ரொம்பவே அருமையா இருக்கு. சைனீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைனீஸ் பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க 3D-ல, ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு.
ஸோ அங்கங்கே வந்து உட்காரதுக்கான சேர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். இந்த சைனீஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்குரிய அந்த கடலில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அமெரிக்கா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துருக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அமேசிங்காக இருக்குது இந்த இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு அப்புறம் ஏடிஎம்மு, ஸோ இது எல்லாமே வந்து எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து எந்த வித கவலையும் இல்லை, எங்கேயும் யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி இருக்கிற பேயறை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் துருக்கி காஃபி சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பார்ட்டிசிபென்ட் பண்ணுற மாதிரி ஜப்பானில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மேடை போட்டிருக்காங்க. எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. யுஏஇ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாய் அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான நாடு வந்து இருக்கு, சிரியா. எல்லாமே நம்ம நடந்து போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கேரண்டி ஆகும். வந்து ரிலேட்டடாக எல்லாருமே கடை தான் இருக்கு. ஸோ அங்கே என்ன ஃபேமஸோ அந்த கடை உள்ள இருக்கு. ஸோ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கிளினிக்கு, கிட்ஸ் ஏரியா, அப்புறம் ஃபுட் ஏரியா எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீரியாவுக்குள்ளே வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சீரியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெட்டி கடை மாதிரி அங்கே என்ன ஃபேமஸோ டீ ஷாப்பு அது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு அமேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சீரியாவுக்கு வந்து இந்த ட்ரெயின் போட்டு ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இங்கே இந்த காஃபி கிஃபி அதெல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் சைபர் சிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா அந்த பொம்மை. அப்புறம் இங்கே ஒரு தியேட்டர் ஒன்று இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபிஃப்டி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாக வந்து இருக்குது. அது அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து துபாயில் புர்ஜ்கலிஃபா இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வாட்டர் ஷோ. யுஏஇயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்குரிய அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து டெக்கரேஷன் பண்ணி உள்ளே வந்து அங்கே என்ன ஃபேமஸோ அது எல்லா பொருளுமே அங்கே கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குது. துபாயில் வந்து என்னென்னலாம் ஃபேமஸோ அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பை வாடுறவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டுக்கு வெளியே வந்து இருக்கிறாங்க. ஒரு சின்ன குப்பை கூட அவங்களால பார்க்க முடியாது. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் அடுத்தது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கடை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கடைக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50 கோடி எடுத்துன்னு போனால் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர முடியும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு. அந்தளவு கடை இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குரிய தாஜ்மஹால் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து குவைட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜுக்கான அந்த டெக்கரேஷன் போட்டிருக்காங்க நடுப்புற சென்டரில். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பைசா அதாவது வந்து சாந்த கோபுரம் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இங்கே இருக்குது.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குவைட் இருக்கு. ஸோ குவைட்ல வந்து என்ன அங்கே வெளியே ஃபேமஸோ அதை வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. யாமன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரான். ஈரான் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நான் ஈரான் போஸ்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி 6 ஆகிடுச்சு. ஸோ லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு லைட்டெல்லாம். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எகிப்த் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்கோ. பிரம்மாண்டமாக வந்து அவங்க கட்டிடம் இருந்துச்சு. ஸோ கேசியன்னு சொல்லிட்டு ஒரு நாடு. ஸோ அது என்ன நாடுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், சுற்றி நம்ம வந்தாச்சு. இதுதான் நம்ம பார்த்தா இந்தியா கட்டிடம். இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே சுற்றிட்டு வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து நின்றோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு குளோபல் வில்லேஜுக்கான சென்ட்ரா ரோடு பார்த்து பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிட்டு அந்த கத்தார் அந்த சைடு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போய் அப்படியே சுத்திட்டு இந்த பக்கம் வந்து சேர்ந்துருக்கோம் நம்ம. ஓகே, நீங்களே வியூ பாருங்க. இது வந்து பாகிஸ்தான். கண்டினியூவா நீங்களே பாருங்க.